அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜன் அவர்கள் வந்தவருக்கு ஒரு வரவேற்பு.
அறிவிருந்து சுத்தி வந்தியா அறிவு சுத்தி வந்தியா
ஒரு கோயில போய் சாமியை கும்பிட போற கோயிலுக்குள்ள உன்னால சாமி முன்னாடி வந்து இந்த சாமி நேராடியா வந்து காட்சி தராது. இதுக்காக போய் கோயிலுக்குள்ள போய் உன்னால செருப்பு போட்டுட்டு போக முடியுமா? முதல் தவறு சுட்டி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் என்னை வரவேற்ற உமக்கு என்னுடைய வாழ்த்து பாடல் உன்மதமா என்மதமா? அடியார்கள் முன்னாடியா தெய்வம் முன்னாடியா? அடியார்கள் தான் முன்னாடி.
எங்க அண்ணனும் தோழியும் சொன்னாங்க நாரத மகரிஷி வந்திருக்காரு அப்படின்னு. நான் காட்டுவாசி, நாரத மகரிஷி அதை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது உண்டு. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா என்னமோ பெரிய ஆள் மாதிரி நீங்க சுட்டி காட்டுறீங்க. நீங்க சுட்டி காட்டுற அளவுக்கு நீங்க மரியாதை என்னோட இடத்துல நீங்க வந்து சட்டம் பண்ணுற நான் வச்சாலும் சட்டம் ஆரம்பத்துல ஒண்ணு உள்ளி வச்சிய உண்டு. காரணம் இல்ல, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல உள்ளி வச்சிருக்கேன். ஏன்னா வந்தவா நாலு கருத்தை பேசணும், அதுதான் முக்கியம். முருகனை வந்து ஆண்டி கோலத்துலதான் பழனியில முருகன் இருப்பாரு. நம்ம பாக்குறதுக்கு ஆசைப்படுறோம் ராஜ கோலத்துலதான் பார்க்கணும், ராஜ அலங்காரத்துலதான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் போகும் பொழுது ஆண்டி கோலத்தோட போனாரா? சிவபெருமானிடம் தன்னோட தகப்பன் மேல கோபிச்சுட்டு யாருமே எங்க போனாரு? போகும் பொழுது ஆண்டி கோலத்துல போனாரா? ஆண்டி கோலத்துல போக கூடியது. எப்படி அங்கே ஆண்டி கோலம் வந்தது? வேற ஆண்ட பேசுறது என்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அதை பேசிக்குவோம். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேள்வி வச்சிருக்கேன். சிவபெருமானுக்கு மூன்று பிள்ளைய, விநாயக பெருமான், முருகப்பெருமான், மணிகண்டன். சிவபெருமானுக்கு பிள்ளைகள் சொல்லணும்னா நிறைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா இப்ப சொல்வது நம்ம என்ன, விநாயக பெருமான் பட்டை அணிஞ்சிருக்காரு, முருகப்பெருமானும் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. ஏன் ஐயப்பன் மட்டும் நாமம் போடுறதுக்கு காரணம் என்ன? நீதான் முடிவு கொடுத்துட்டு வர்றது தம்பி. அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்து நான் செய்யறது தவறா இல்ல சரியா அப்படி நீங்க சொல்லிருக்கீங்கன்னா நீங்க பேசுறதுலதான் காரணம் இருக்கு. பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. நான் வந்த உடனே பேசுனேன், முருகப்பெருமான் போகும்போது கோபத்தோட நீங்க யாருமே எனக்கு வேணாம், உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டுதான் தலையில மொட்டை நெத்தியில பட்ட கழுத்துல ருத்ராட்ச குட்டியோட போனாருன்னு வீடியோ ஓடிக்கிருக்கு. புராணத்தை சரியா பேசணும், சரியா? அப்ப முருக ஆண்டி குளத்துலதான் போனாரான்னு கேக்குற திரும்ப. அப்ப முருக எந்த குளத்துல போனாரு பழனிக்கு? என்ன பேச்ச பேசுற? அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வந்து எந்த சத்தம் போடக்கூடாது, ஏன் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க? என்கிட்ட நின்று பேசுறதுக்கு முதல் உனக்கு தகுதி இருக்கா? பேசக்கூடாது, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. என்கிட்ட நிக்கிறக்கே தகுதி இல்லாத ஆளு நீனு, நீ வந்து எனக்கு சட்டம் போடுறியா? நான் இப்ப ஒரு சபதம் போடுறேன், நீ சரியான வள்ளி, கொப்பனுக்கே பிறந்திருந்தா முடிஞ்சா இந்த உடப்பம் முட்டியான மேல நிப்பாட்டி நீ காட்டு. என்ன சொல்றது? பதிலுக்கு மாறா நீ இதே மாதிரி சபதம் போடு. நீ உடப்பம் முட்டியாருதானே பெரியாருன்னு சொல்ல, இந்த வள்ளி இந்த மேடையில நிப்பாட்டு காட்டின்னு சொல்லி அடுத்த நொடி பொழுது உன்னை நான் நிப்பாட்டுறேன். வா, உனக்கு என்ன விவரம் தெரியுது, எனக்கு என்ன விவரம் தெரியுது? நீ கேட்ட கேள்வி என்ன? ஐயப்பன் ஏன் நாமம் போட்டிருக்காரு? நீ கேட்டதுக்கு முதல் கட்ட விசாரணைக்கு பதில். ஏன்னா இந்த கதைப்பாட்டு கூட பாடல, ஆனா வந்தோட நீ ஆரம்பிச்சுட்ட. எதனால ஐயப்பன் வந்து நாமம் போட்டிருக்காருட்டா? பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன், நான் யார் மேல கை வச்சாலும் அவன் செத்து பெறுங்க வரத்தை கேட்டான். அப்ப சிவபெருமான தந்தையின் வரத்தை எப்படின்ட்டார்? அப்ப இவனுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த ஆள் கொடுத்த வர உண்மையா பொய்யா? அப்ப இந்த ஆளுகிட்டே போய் சோதிச்சிருவோம். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அன்னைக்கு வந்ததுதான். அப்ப சிவனை விரட்டிக்கிட்டு ஓட சிவபெருமான் பயந்துகிட்டு ஓடுறாரு. ஏன் சிவன் பயந்துகிட்டு ஓடணும்? இதுலதான் எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமே. ஒரு புராணத்தை படிக்கலாம், ஆனா படிச்சோம்னா அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கணும். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவபெருமான். ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. சிவன் இப்படித்தான் பிறந்தாரு, இல்ல சிவனுக்கு இப்படித்தான் அழிவு வரப்போது எதுலையுமே கிடையாது. அப்புறம் ஏன் சிவபெருமானுக்கு சாவே இல்லைங்கிறப்ப ஏன் சிவன் பயந்து ஓடணும்? அன்று ஒரு நாடகத்தை நடத்தினான், அப்பத்தான் சிவபெருமான் பயந்து ஓடும்போது நாராயணா என்னை காப்பாத்தி நிற்கும் பொழுது எம்பெருமான் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து வர்றார். மோகினி அவதாரம் எடுத்து வந்தோடனே பத்மாசுரன் பாக்குறான், பார்த்தோன்னே ஆசைப்படுறான், இவ்வளவு பெரிய அழகான பொம்பளையா, இவளை பார்த்து நமக்கு ஆசை வந்துருச்சு.
ஒரு நாளைக்கு அது உன் கூட தூக்கி வீசி ஒண்ணு சேரணும். அப்ப என்ன சொல்றாரு நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்திருக்கும் போது உன்னுடைய உடம்பெல்லாம் துர்நாற்றம் அடிக்கின்றது, எங்கேயா போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்றாரு. அப்ப இவன் போய் குளிக்கிறதுக்கு பாக்குறியா, சிவபெருமான் தண்ணியே எங்க இல்லாம பண்ணிடுறார். அப்போ ஒரு சின்ன மாட்டு கால் தடம், அந்த மாட்டு கால் தடத்துல மாட்டோட கோமைய இருக்குது. அந்த கோமை ஒரு தீட்டு வீட்டு போற வச்சுங்க, குளிச்சாதான் திட்டுல தண்ணிய தெளிச்சுட்டு வந்தாலே திட்டு போச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரி சரி, இந்த தண்ணியாவது எடுத்து, எங்கேயுமே தண்ணி கிடைக்கலையே, மேல ஆசை வச்சுட்டோமே, எப்படியாவது இவனோட ஒண்ணு சேர்ந்துடணும், இந்த தண்ணியாவது எடுத்து தலையில தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு தண்ணி எடுத்து தலையில தேய்ச்சா எரிஞ்சு சாம்பலா போனேன். ஏன் இவன் கேட்ட வரம் என்ன, நான் யாரு தலையில கை, அன்னைக்கு அவனுக்கு போய் நாக்கில உட்காந்துருக்குவாரு சரியே, நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் சாம்பலாகணும். அப்ப அவன் தலையில அவனே கை வச்சு சாம்பலானும். அப்ப இந்த மோகினிய பார்த்தோன்னே சிவனுக்கு ஒரு ஆசை, அப்ப சிவனுடைய வீரியம் வெளிப்பட சிவனுடைய வீரியத்தை போய் கையில ஏந்திரார் ஆறு மோகினி. கையில ஏந்திரனாலதே கையில இருந்து உற்பத்தியானவன் கையப்பன், அவனே நாளடைவில் ஐயப்பனாக வந்தான். ஐயப்பனை எடுத்து வளர்த்தது யாருன்னு கேட்டா பந்தல மகாராஜா. பந்தல மகாராஜா யாருன்னு கேட்டா நாராயணனுடைய பக்தன். நீ யாருக்கு பிறந்தன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா உன்னை எடுத்து வளர்க்கறது யாரு? நம்பி மன்னன் நங்க மோகினியும். நீ பிறந்தது யாருக்குன்னு தெரியாது, ஆனா நீ எடுத்து வளர்க்கறது நம்பிராஜன். நம்பிராஜன் நெத்தில என்ன போட்டுக்காரோ அதுதான். அதே மாதிரிதான் ஐயப்பனை எடுத்து வளர்த்தவர் யாருன்னு கேட்டா பந்தல மகாராஜா. பந்தல மகாராஜா நாராயணனுடைய பக்தன், நெத்தில நாம தான் போட்டிருப்பார். அதனாலவே ஐயப்பன் நெத்தில நாம போட்டுக்கார். சரினா ஏத்துக்க, தப்புனா மாத்தி பேசு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க விளக்கம் சொல்லி வச்சிருக்கிய, ஆனா நீங்க சொல்லுங்க என்னைய மிஞ்சி நீங்க பெரிய ஆள் ஆகிருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ரேணிகா தேவி சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. ரேணிகா தேவிக்கு படை வீடு ஒண்ணு இருக்கு. துவரம் குடிச்சி ரேணிகா தேவினா இப்ப நீங்க நின்று பேசுறீங்க, நீங்க அந்த அளவுக்கு நீங்க தைரியமான ஆளு கிடையாது. நீங்க
முதலமைச்சர் உண்டாந்து இதுதான்
தமிழ்நாடு அரசினுடைய முத்திரை சின்னம்னு வச்சார். நானா பார்த்தது கிடையாது, பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியும் ஐயா, உங்களுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிற முதலமைச்சர் இருக்கும்போதுதான் தமிழ்நாடு அரசினுடைய முத்திரை சின்னமா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தை கொண்டாந்து வச்சாங்க. நீங்க ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க, அரசியல் பேசினாலும் பேசுவேன், நீங்க புராணம் பேசினாலும் பேசுவேன், கதை பேசினாலும் எது பேசினாலும் நீங்க தொட்டு பேசுற பேசு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தாதான் உள்ள வராங்க. பெண்களுக்கு கருவை சுமக்கக்கூடிய தன்மை இருக்கு, ஆண் கொடுக்கணும் பெண் வாங்கிக்கணும். இரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றது இருக்காங்க, ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை பிறந்துச்சா? ஆமா, இரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றதா? எந்த வீடு கற்கண்டே மணிமாரே, ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதை முத கொண்டாட்டிக்கிட்ட முடி கொடுறா அப்படின்றார். பழத்தை வாங்கிட்டு வர்ற, பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து பார்த்தா ரெண்டு கொண்டாட்டி பக்கத்துல இருக்காங்க. மூத்தவளு கொடுத்தா இளையவளு கோச்சுக்குவோம், இளையவளு கொடுத்தா மூத்தவ கோச்சுக்குவோம். ரெண்டு கொண்டாட்டிக்கார பிரச்சனையே இதுதான். அப்ப என்ன பண்றாரு, யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது சொல்லிவிட்டு ரெண்டு கொண்டாட்டிக்கும் பழத்தை சரிவாதி அறுத்து கொடுக்கிறாரு. அறுத்து கொடுத்த உடனே அவன் கேட்டிருக்கான்ல ரெண்டு மனைவன், அறுத்து கொடுத்த அவன் கேட்டது எனக்கு வாரிசு இல்லைன்னு, அதனாலதான் அவர் ஒரு பழத்தை கொடுத்து விட்டாரு. அப்ப கொண்டாந்து அறுத்து கொடுத்த உடனே கொஞ்ச நாள் நாட்கள் கழிந்தது, ரெண்டு கொண்டாட்டியுமே மாசம் ஆயிடுச்சு. இரண்டு பேருமே கறி தெரித்த உடனே இவருக்கு என்ன சந்தோஷம், முனிவர் சொன்ன மாதிரி பழத்தை கொண்டாண்டு ஒரு கொண்டாட்டிட்டு கொடுத்திருந்தா ஒரு உள்ளதே பிறக்கும், இப்ப ரெண்டு கொண்டாட்டுமே கருத்தரித்து இருக்கிறார்கள், அப்ப நமக்கு ரெண்டு உள்ள பிறக்க போதும் சொல்லி இந்த ஆள் சந்தோஷமா இருக்க. நாட்கள் கழிந்தது, குழந்தையும் பிறந்தது. எப்படி, ஒரு கையை ஒரு கால ஓட்ட ஒரு கொண்டாட்டிக்கு, இன்னொரு கையை இன்னொரு கால ஓட்ட இன்னொரு கொண்டாட்டிக்கு, தலை பாதி பாதியாத்தன் எல்லாமே பாதிதேன். அப்படி பாதியா பிறந்தோடனே என்னடா இப்படி பிறந்து வச்சே முனிவர் சொன்னதை நம்ம கேட்காம விட்டோமே சொல்லிவிட்டு குப்பத்தொட்டில் தூக்கி போடுறான். ரத்தமாறைக்கு வருவாடாம் ஜராய் என்கிற அரக்கி, ஜராய் என்கிற அரக்கி ரெண்டு பிள்ளை எடுத்து ரத்தமாடனா எடுத்து சாப்பிடறப்ப தானே அரக்கி, எடுத்து சாப்பிட போகும்போது எடுத்து ஒன்னா ஒட்டி திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றா ஒட்டினோடனே உயிர் பெற்று கொண்டது. ஜராய் என்கிற அரக்கியால் எடுத்து சந்தம் என்ற உறம்பு ஒட்டியதால் ஜராச்சந்தன் என்று பெயர் பெற்றான். ரெண்டு தாய்க்கு பிள்ளை பிறந்திருக்குன்னா அவன் தான் ஜராச்சந்தன். அதனாலதான் மகாபாரத போர்ல பீமன் அவனை கிழிச்சு போட போட மறுபடியும் வந்து ஒட்டிக்கிட்டே இருந்தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப இவனுடைய பிறப்பு இப்படித்தான், கிழிச்சு போட்டா மறுபடியும் வந்து ஒட்டுமையா? ஏன்னா ஏற்கனவே கிழிப்பட்ட உடம்பு தானே. அதனாலதான் என்ன பண்றாரு, ஒரு புல்ல எடுக்கிறாரு, எடுத்து கிழிச்சு தலவு மாத்தி ஒட்டி காட்டுறாரு. அப்போ ஒரு காலையும் ஒரு தலையும் ஒன்னா வச்சு விட்டுறான், இறந்தான் ஜராச்சந்தன். கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? வந்த காரணங்கள் அவனுக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கேன். யாரு பார்த்து வந்திருக்கியா? மாப்பிள்ள நீங்க அப்படி சொல்றீங்க, அதாவது ஒரு உலகத்துல ஒரு புருஷன் கூட கிடைக்காது.
கிடைக்காம தெரியுதுங்க. இப்பலாம் புருஷன் விட்டுட்டா புருஷனுக்கு என்ன பண்ணுவ? இப்ப பொண்ணு கிடைக்காம இருக்காங்க. அத வேணா சொல்லு, நாங்களே அடங்கிருக்கானு தெரிஞ்சா. அம்மா ரெண்டாம் நேரம் தானே உன் பிரச்சனை? அதுதான் பிரச்சனைய. பணி ஆரம்பிச்சுட்டு இருக்கியா? சுட்டது இல்ல. தின்றிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு தேல் ஆயிக்கணும். பணியாரம் சாப்பிடறது முக்கியம் இல்ல. இப்ப பாரு பதில் எப்படி வருமே. ரெடிகாரே சொல்லுங்க சாமி. தாங்கள் எல்லாம் பணியாரம் சாப்பிட்டு அனுபவம் உண்டா? நாங்க சாப்பிடாத பணியாரமா? நீங்கதானே ஆரம்பிச்சு வைக்கிறது. வெள்ள பணியாரம், கருப்பட்டி பணியாரம், பால் பணியாரம் முதற்கொண்டு சாப்பிட்டுருங்க. பணியாரம் சாப்பிடுறது முக்கியம் இல்ல பெட்டிக்காரே. பணியாரம் எந்த சட்டிக்கு நல்லா வரும்? பழகன சட்டிக்கு தான் சாமி புசு புசு ஒண்ணு வரும். கேட்டுக்கிட்டியாமா? பழகன சட்டிக்குதான் பணியாரம் குப்பு குப்புன்னு வரும். நீ ஏற்கனவே முருகன் பழகி வச்சிருக்கா தெய்வானங்கிற பொண்டாட்டியை கட்டி. இப்ப நீ போனன்னு வச்சுக்கவே குப்பு குப்புன்னு வரும். இல்லன்னு வச்சுக்கவே முதத்தரமா போனா ஓன் சட்டி புது சட்டியா இருக்கும். பொம்பளை பிள்ள மனசு வச்சாச்சா முருகப்பெருமானுக்கு பெரிய மனசு செய்கிற விளையாது. புது சட்டியை பழக்கணும்னா என்ன பண்ணணும்? எண்ணெய தடவி ஒரு நாலு நாளைக்கு எண்ணெய தடவிமா சட்டிலையா? சாமி ஒரு நோக்கமா தான் வந்திருப்பாரு. ஆனா எண்ணெய் மூணு சுழி இன்னு அப்படி சொல்லணும்ல. அப்படி சொன்னதான் புரியுமா? அப்படின்றியா? குற்றம் உள்ள நெஞ்சிலாம குறுக்கா அத தடவி இதுல குழுதார் தட்டுல போட்டோம்னா சட்டி விளையிடும். முருகனை பிடிச்சிருக்கா இல்லையா? அடிக்கல. அதுல மருந்து இந்த அவசியம் எடுத்து என்ன பண்ணுவீங்க? இல்லன்னா அவர்கிட்ட கொடுத்தோம்னா ஊருக்கு ஒருவரையும் பிடிச்சுக்கிட்டே போயிருவாரு. முருகா உங்கள்கிட்ட தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா.